Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் உலகம் பூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக உலகின் பெரும்பாலான நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இதனால் பாதிப்புக்குள்ளாகி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்புகளை சந்தித்து பல லட்சக்கணக்கான மக்கள் இதனால் தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே உலகம் முழுவதும் இந்த வைரஸுக்கு எதிரான செயல் திட்டங்களை ஒவ்வொரு அரசாங்கங்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் வாழுகிற இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் உலக அளவில் மிக சிறப்பாக கொரோனா வைரஸை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகளில் இலங்கை மிக முக்கியமான முதன்மை இடத்தை பிடித்திருப்பதாக இன்றைக்கு ஆய்வுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இலங்கையிலும் இந்த கொரோனாவினுடைய தாக்கங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையை நாம் காண முடிகிறது. இதனால் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. சில ஊர்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது, மொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டத்தின் காரணமாக தொழில்துறைகளை பெரும்பாலானவர்கள் இழந்திருக்கிறார்கள். அன்றாட உணவுகளுக்கு கூட வழியில்லாமல், அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு வசதி இல்லாமல் பெரும்பாலான மக்கள் இதனால் அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் அரசும் அரசுசார் நிறுவனங்களும் தங்களால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் எவ்வளவு பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் இதுபோன்ற ஒரு பெரும் அனர்த்தம் வருகிற நேரத்தில் பல சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளுடைய உதவிகளை கொண்டு உள்நாட்டில் ஏற்படக்கூடிய வெள்ளம் போன்ற அனர்த்தங்களில் ஒரு சகஜ நிலைக்கு ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். ஆனால் நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தாக்கத்தின் காரணமாக சகஜமான நிலையில் எந்த ஒரு நாட்டையும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் கூட பொருளாதார ரீதியில் கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதை இன்றைக்கும் நாம் அவதானிக்க முடிகிறது. தங்களால் இந்த நோயை கட்டுக்குள் வைக்க முடியாது என்று திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் காண முடிகிறது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது போன்ற அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள் முடங்கி இருக்கக்கூடிய மக்கள் உண்ண உணவில்லாமல், சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் மா கூட இல்லாத நிலையில் அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையை கடத்திக் கொள்வதற்கு பெரும் சங்கடங்களுக்கு மத்தியில் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளை நாம் காண முடிகிறது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தால் கூட சில சந்தர்ப்பங்களில் பணம் இருக்கும், பணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிற நிர்பந்த நிலையை நாம் அவதானிக்கிறோம். ஒரு ஊருக்குள் மொத்தமாக ஒரு ஊரை முடக்கி விட்டார்கள் என்றால், லாக்டவுன் செய்து விட்டார்கள் என்றால், அந்த ஊருக்குள் எந்த ஒரு பொருளை கொண்டு போவதோ, அங்கிருந்து வேறு ஒரு பொருளை வெளியே எடுத்து வருவதோ கூட தடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுபோன்று பல ஊர்கள் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மாவட்டங்கள் கடுமையான ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு, கண்டி, கம்பஹா, களுத்துறை, யாழ்ப்பாணம், இது போன்ற மாவட்டங்கள் கடுமையான இருக்க நிலையை கொண்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஜாதி மத இன குல வேறுபாடுகளை மறந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் நமக்கு இந்த செய்திகளை அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு அனர்த்தம் வந்தாலும், இலங்கையிலே வெள்ளம் ஏற்பட்டாலும், வெளிநாடுகளில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும், எந்த நாட்டில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முதன்மையாக ஓடோடி சென்று அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறோம். இஸ்லாத்தின் பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம். முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நிரூபித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கொரோனா தாக்கத்தினால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான பள்ளி வாயல்கள், இயக்கங்கள், அத்தனை பேரும் உதவி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் உதவி செய்தால்தான் இந்த வறுமை நிலை ஏற்படாமல், கடுமையான பஞ்சம் ஒன்று ஏற்படாமல் ஓரளவுக்காவது நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள முடியும். ஒருவருக்கு இன்னொருவர் உதவுகிறதன் மூலமாகத்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கூட்டத்தார் நபிகள் நாயகம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்க கூடிய ஒரு சம்பவம் இது. நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தவர்கள் முலர் என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வருகின்ற அந்த காட்சியை இந்த ஹதீஸை நபிமொழியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் வர்ணித்து சொல்லுகிறார். குறித்த மக்கள் வரும்போது அவர்கள் அரைகுறை ஆடைகளோடு உண்ண உணவில்லாதவர்களாக பெரும் வறுமையை சந்தித்தவர்களாக நபிகள் நாயகத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காருணிய நபி, கருணை பொங்குகிற நபி, எந்த நேரத்திலும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய நபி. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்தவுடன் மிகவும் கவலைப்பட்டு உடனடியாக தங்களுடைய முகமது நபியினுடைய முகத்திலேயே முகமது நபியுடைய கவலையை சஹாபாக்கள் கண்டுகொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீட்டுக்குள் செல்கிறார்கள். மீண்டும் வெளியே வருகிறார்கள். வந்தவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள், பிலாலே பாங்கு சொல்லுங்கள். பாங்கு சொல்லப்படுகிறது, எக்காமத்தும் சொல்லப்படுகிறது, தொழுகை நடத்தப்படுகிறது. தொழுகை முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே உரையாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 1வது வசனத்தை முழுமையாக ஓதி காட்டுகிறார்கள். உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த இறைவனை மனிதர்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கின்ற 4வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தினுடைய முழுமையான வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அதே போன்று 59வது அத்தியாயம் 18வது வசனத்தையும் முழுமையாக ஓதி காட்டுகிறார்கள். இந்த இரண்டு வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பித்து விட்டு சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த முதல் கூட்டத்தாருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். உதவி செய்யும் போது உங்களுடைய தங்க காசுகள், அந்த காலகட்டத்திலே பயன்பாட்டில் தங்க காசுகள் இருந்தது, உங்களுடைய தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், ஆடைகள், உணவுகள், எதுவாக இருந்தாலும், கோதுமை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் என்கிற ஒரு வலியுறுத்தலை நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு முன்னால் முன்வைக்கிறார்கள். வைத்தவுடன் சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஓடோடி சென்று தங்களுடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தங்க காசுகளை கொண்டு வருகிறார்கள், வெள்ளி நாணயங்களை கொண்டு வருகிறார்கள், கோதுமையை கொண்டு வருகிறார்கள், பேரிச்சம்பளத்தை கொண்டு வருகிறார்கள், ஆடைகளை கொண்டு வருகிறார்கள். அந்த முதல் கோத்திரத்தாருக்கு தேவையான பல வகையான உணவுகளையும் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் அள்ளிக்கொண்டு வருகிறார்கள். ஒருவரிடத்தில் ஒரு சாவு தான் இருந்தால் ஒரு சாவு அளவுக்கு கொண்டு வருகிறார், ஒருவரிடத்தில் இரண்டு வெள்ளி நாணயங்கள் இருந்தால் இரண்டு வெள்ளி நாணயங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். இப்படி தங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை அந்த நபித்தோழர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நபித்தோழர் தன்னால் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு மூட்டை நிரப்பமாக உணவுகளை கொண்டு வருகிறார். பார்க்கிற நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அவரால் அதை சுமக்கவே முடியவில்லை, அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து சஹாபாக்கள் அத்தனை பேரும் நிறைக்கிறார்கள். உணவுகள் ஒரு குவியலாக குவிக்கப்படுகிறது, ஆடைகள் ஒரு குவியலாக குவிக்கப்படுகிறது. கண்ணுக்கு முன்னால் அதை பார்க்கிற நபித்தோழர்கள் அதை வியந்து பாராட்டி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய ஒரே ஒரு கட்டளை, உணவளிக்க வேண்டும் என்கிற கட்டளை. அந்த உணவளிக்க வேண்டும் என்கிற கட்டளைக்காக நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் வாரி வாரி தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே குவிக்கிறார்கள். அந்த ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இடத்தில் தான் சொல்லுவார்கள், ஒரு பேரிச்சம்பளத்தின் துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், எது இருக்குதோ அதையாவது கொடுத்து விடுங்கள் என்கிற செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது நாம் அத்தனை பேரும் ஒன்றாக கைகோர்த்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யாவிட்டால் இது போன்ற வறுமைகளை விட்டும் நம்மை பாதுகாக்க முடியாமல் போய்விடும். உணவுகளை கேட்டவுடன் கொண்டு வந்து கொட்டிய நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாராட்டு மொழியை சொல்லுகிறார்கள். மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், எவர் ஒருவர் இந்த மார்க்கத்திலே ஒரு சுன்னாவை, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு அதே போன்ற ஒரு கூலி கிடைக்கும். அதை பார்த்து இன்னொருவர் செய்தால் அவருடைய கூலியும் இவருக்கு கிடைக்கும், அவருக்கு எதுக்கும் அதிலே குறைந்து விடாது. நம்ம ஒரு நல்ல காரியத்தை ஒருவருக்கு உணவளிக்கிறோம் என்றால் அதை பார்த்து இன்னொருவர் உணவளிக்கிறார் என்றால் உணவளித்ததற்காக நமக்கு கூலி கிடைப்பதை போல நம்மை பார்த்து இன்னொருவர் உணவளித்ததற்காக அவருக்கு கிடைப்பதை போன்ற ஒரு மடங்கு நன்மையும் நமக்கு கிடைக்கும், அவருக்கு அதில் எதுவும் குறைந்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறார். முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு கடந்த காலங்களில் வெள்ளங்கள் ஏற்பட்ட நேரம், அனர்த்தங்கள் ஏற்பட்ட நேரம், கலவரங்கள் ஏற்பட்ட நேரம், உள்நாட்டில் வெளிநாட்டில் பிரச்சனைகள் வந்த நேரங்களில் எல்லாம் நாம் ஓடோடி சென்று நம்மால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கொரோனாவால் தொழில்களை பல பேர் இழந்திருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஜாதி மத பேதம் இல்லாமல் பல பேரும் அந்த தொழிலை செய்கிறார்கள். அரச ஊழியர்களாக இருப்பவர்கள் ஒரு சொற்பமானவர்கள் தான்.
மீதி அத்தனை பேரும் அன்றாடம் காய்ச்சிகளாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு அத்தனை பேருடைய தொழில்களும் முடக்கப்பட்டிருக்கிறது. அன்றாடம் உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு கிலோ அரிசிக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். குழந்தை பால் கேட்கிறது, பால் மா வாங்குவதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். சில பொழுதுகளில் பணமே இருந்தாலும் பால் மாவை வாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு தேங்காய்க்காக கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அன்றாடம் ஒரு கிலோ அரிசிக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஒரு ரொட்டி சுட்டுக் கொள்வதற்கு மாவில்லாத நிலையில் கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கு தேவையான உலர் உணவு பொருட்களை நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் கொண்டு போய் சேர்க்கிற போது கண்டிப்பாக அவர்கள் மாத கணக்கில் பசியார முடியாவிட்டாலும் ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள், ஒரு நாளில் ஒரு வேளையாவது அவர்கள் பசியாறுவதற்கு அது போதுமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் நம்மிடமிருந்து கிடைக்கிற அந்த பொருட்களுக்காக நமக்கும் பிரார்த்தனை செய்து அதை கொடுக்கிற அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாப்பான். இந்த அடிப்படையில் சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் பலகட்ட உதவிகளை எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை பெற்று மக்களுக்கே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பணம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பல்ல. நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை வைத்துக் கொண்டு உங்களுக்காகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறோம். இந்த கொரோனா அனர்த்தம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து எங்களால் முடிந்த அளவுக்கு பல பகுதிகளிலும் உலருணவு பொருட்களை வாங்கி வருகிறோம். குறிப்பாக மாளிகாவத்தை பகுதியில் ஆரம்பித்த எங்களுடைய இந்த அனர்த்த நிவாரண உலருணவு பொருட்களை வழங்குகிற பணி மாளிகாவத்தையும் பல பகுதிகளுக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு சமைத்த உணவுகளை வழங்கியிருக்கிறோம். அதே போன்று உலருணவு பொருட்களை ஒரு பொதியாக செய்து எங்களால் முடிந்த அளவுக்கு பல பகுதிகளுக்கு மாளிகாவத்தையினுடைய பல பகுதிகளுக்கும் இந்த உதவிகளை செய்திருக்கிறோம். வெள்ளம்பிட்டிய பகுதியில் இரண்டு கட்டமாக எங்களால் முடிந்த அளவுக்கு வெள்ளம்பிட்டிய மக்களுக்கு முடிந்த அளவுக்குண்டான உதவிகளை நாங்கள் இரண்டு கட்டமாக செய்திருக்கிறோம். அதே போன்று கொழும்பு கொம்பனித்தரு பகுதியிலே இரண்டு கட்டமாக எங்களால் முடிந்த அளவுக்குண்டான உதவி ஒத்தாசைகளை அந்த மக்களுக்கு உலருணவு பொருட்களை வழங்கி இருக்கிறோம். அதே போன்று மாதம்பிட்டிய கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய ஹேனமுள்ள பிளட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்குண்டான ஒரு தொகை உணவுப் பொதிகளை அவர்களுக்காக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதே போன்று வத்தளை கொழும்பு வத்தளை பகுதியில் முடிந்த அளவுக்குண்டான உலருணவு பொருட்களை சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக வழங்கி இருக்கிறோம். மல்வானை பகுதியில் உலருணவு பொருட்களை அந்த பகுதி மக்களுக்காக சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதே போன்று அத்தனகல்ல பகுதியில் இந்த ஊரடங்கு சட்டத்தினால் மாட்டிக்கொண்டு உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு தொகை உலருணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மாதம்பை பகுதியில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதே போன்று அன்னார் வேப்பங்குளம் பகுதியில் கஷ்டப்படக்கூடிய விதவைகளுக்கு எங்களால் முடிந்த அளவுக்குண்டான ஒரு தொகை உலருணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதே போல் வரக்காப்புல தும்மலதனிய பகுதியில் இந்த ஊரடங்கு சட்டத்தினால் அனர்த்தத்துக்குள்ளாகி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களில் ஒரு தொகையை எங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். கிராவ பகுதியில் முடிந்த அளவுக்குண்டான உலருணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நேகம பகுதியில் நேகம கிளை சார்பாக சிலோந்த உயஜமாத்தினுடைய நேகமை கிளை சார்பாக அந்த பகுதியில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு தொகை உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெட்டன் சிலோந்த உயஜமாத்தினுடைய ஹெட்டன் கிளை சார்பாக ஹெட்டன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். பொருளாதாரமாக பணமாக அங்கே அந்த கிளை சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தெல் தொட்டை கிளை சார்பாக தெல் தொட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. காத்தாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உலருணவு பொருட்கள் ஒரு தொகை எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அக்குரண பகுதிகளில் முடிந்த அளவுக்குண்டான ஒரு தொகை உலருணவு பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிலோன் தௌஹீத் ஜமாத் கம்பளை கிளை சார்பாக கம்பளை பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தினால் இக்கட்டுக்குள்ளாய் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கான உலருணவு பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நாவலப்பிட்டிய கிளை சார்பாக நாவலப்பிட்டிய பகுதிகளில் முடிந்த அளவுக்குண்டான உலருணவு பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். தர்கா டவுன் பகுதிகளில் சிலோன் தௌஹீத் ஜமாத் தர்கா டவுன் கிளை சார்பாக அந்த மக்களுக்கு தேவையான ஒரு தொகை உலருணவு பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது மாத்திரமல்லாமல் இந்த ஊரடங்கு நேரத்தில் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்து இந்த நாட்டினுடைய சுபீட்சத்திற்காக
தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு உதவும் விதமாக சிலோன் தௌஹி ஜமாத் ஹெம்மாதகமை கிளை சார்பாக ஹெம்மாதகமை போலீஸ் நிலையத்துக்கு ஒரு தொகை உணவுப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிலோன் தௌஹி ஜமாத் தர்கா டவுன் கிளை சார்பாக தர்கா நகர் போலீஸ் நிலையத்துக்கு ஒரு தொகை உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிலோன் தௌஹி ஜமாத் தர்கா டவுன் கிளை சார்பாக அந்த பகுதிகளில் சுகாதார பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுகாதார சேவைகள் அதிகாரிகளுக்கு தேவையான ஒரு தொகை உலர் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். சிலோன் தௌஹி ஜமாத் தலைமையகம் சார்பாக கொழும்பு மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்துக்கு தேவையான ஒரு தொகை உணவுப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இப்படி எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருப்பதோடு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க அந்த மாணவர்கள் வைத்த கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அந்த பகுதிகளில் தேவையான உலர் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அந்த மக்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்க முடியும். அவர்கள் இந்த தங்களுக்கு செய்யப்படுகிற உதவிகளால் எவ்வளவு ஆசுவாசப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் போதே ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதுபோன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உணவு தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பெரும் கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தனவந்தர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், இறைவனுக்காக இந்த செய்திகளை இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு சொத்துக்களையும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை மறுமையிலே உங்களுக்கு பெரும் நன்மையாக வந்து சேர காத்துக் கொண்டிருக்கிறது. நரகத்தை விட்டும் காக்கும் கேடயமாக வந்து நிற்கப் போகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரே ஒரு துண்டுதான் இருந்தாலும் அதை கொடுத்தாவது நீங்கள் தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும், வாரி வழங்க வேண்டும். 1000 ரூபாய் முடிந்தால் 1000 ரூபாயை கொடுத்து உதவுங்கள், 10,000 ரூபாய் முடிந்தால் 10,000 ரூபாயாக கொடுத்து உதவுங்கள், இலட்சங்களில் தர முடியும் என்றால் லட்சங்களில் தந்து உதவுங்கள், பொருளாக வாங்கி தர முடியும் என்றால் பொருளாக வாங்கி தாருங்கள், அரிசி பருப்பு தேயிலை சீனி மாவு எதாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் சிலோன் தௌஹி ஜமாத்துக்கு வழங்க முடியும். அப்படி வழங்குகிற நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் பட்டியலிட்டதை போல அந்தந்த ஊர்களுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததை போல இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து முடிந்த அளவுக்கு அவற்றை கொண்டு போய் சரியாக கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய பசியாற்றுகிற பணியை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த பணிக்கு உதவ விரும்புகிற நண்பர்கள், சகோதரர்கள், தோழர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் அத்தனை பேரும் இந்த பேச்சின் இடையே காட்டப்படுகிற தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும். இதிலே காட்டப்படுகிற அக்கவுண்ட் நம்பருக்கு, வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வழங்க முடியும். பொருளாக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தொலைபேசிக்கு எந்த ஊர் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்தால் அந்த இடத்திலிருந்து அந்த பொருள்களை பெற்றுக்கொண்டு உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை எங்களால் செய்ய முடியும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு வறுமை நீங்கி கஷ்டங்கள் நீங்கி சுபீட்சமான வாழ்வு மீண்டும் திரும்புவதற்கு வல்ல ஏக இறைவனிடத்தில் நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும். மிகப்பெரிய வறுமை ஒன்று ஏற்பட்டு விடாமல் இந்த நாடு மீண்டும் பழையபடி ஒரு சுபீட்சமான நம்பிக்கைக்குரிய நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நாடாக மாறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்திப்பதோடு அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த வறுமையிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை நாமே நீக்கிக் கொள்வதற்காக இறைவனிடம் பிரார்த்திப்பதோடு அந்த மக்களுக்கான உதவிகளை செய்து நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும். அரசு தன்னால் முடிந்த அத்தனை காரியங்களையும் செய்கிறது, நாம் நம்மால் முடிந்த அத்தனை காரியங்களையும் செய்வதுதான் இதை நீக்கிக் கொள்வதற்கான சால பொருத்தமான காரியமாக இருக்கும் என்பதை கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.